ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரம்மி சர்க்கிளில் பாயிண்ட்ஸ் ரம்மி எப்படி விளையாடுறது, அதில் எப்படி ஈஸியாக காசு வின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேம் ஓப்பன் பண்ணணும், இப்படி தான் வரும். இதில் கேஷ் கேம்ஸ் கொடுக்கணும். கேஷ் கேம்ஸ் போயிட்டு இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது: பாயிண்ட்ஸ் ரம்மி, டீல் ரம்மி, ஃபோல் ரம்மி, ரைஸ் ரம்மி. இதிலே ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரம்மி தான் ஈஸி. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவும் பணம் போகாது, ஏர்ன் பண்ணாலும் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். மற்ற வீடியோஸில் இதை எப்படி விளாடுறது நான் சொல்லித்தரேன். இப்போ பாயிண்ட்ஸ் ரம்மி, பாயிண்ட்ஸ் ரம்மியில் இது நம்மள்கிட்ட இருக்க அமௌண்ட்டு 28 ரூபா இருக்குது. கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு 0.05 பைசா போகும். ஸோ டோட்டலாக இந்த கேம் ஃபுல்லாக நீங்கள் தோற்றாலும் 4 ரூபா போகும். பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், 2 பிளேயராக 6 பிளேயராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 வச்சு விளாட்றதே நல்லது தான். இப்போ இதில் மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே பாயிண்ட்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0.1 போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். ஸோ நம்ம இனிஷியலாக 0.05 பைசாவில் வச்சு விளாடுவோம். இப்போ பிளேனாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. 6 பேர். இப்போ அவர் பாலாஜிங்கிறவர் வந்து ஏ எடுத்திருக்காப்புல. இப்போ கேம் ஸ்டார்ட்டு. ஓப்பன் ஜோக்கர் 7. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்திருக்க கார்டு. இந்த குரூப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அரேஞ்ச் பண்ணி காட்டும். இதுக்கப்புறம் விளையாடணும் விளையாட வேணாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்டை வச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு ஜோக்கர் இருக்குது, பட் சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன கார்டு விழுகுதுன்னு பார்த்துட்டு இந்த கேம் விளாட்றதுனா விளாடலாம், இல்லைன்னா அடுத்த கேம் போகலாம். அப்படி அடுத்த கேம் போகும்போது ட்ராப் வச்சோம் அப்படின்னா 20 பாயிண்ட்ஸு. இனிஷியலாக ட்ராப் வச்சிங்கன்னா 20 பாயிண்ட்ஸு. கேம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ராப் வச்சிங்க அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் போகும். முன்னாடி சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் ரம்மி, இப்போ நம்ம விளாண்டுட்டுருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு 0.05 பைசா. ஸோ 20 பாயிண்ட்டுக்கு 1 ரூபா போகும் இப்போ நீங்கள் ட்ராப் வச்சிங்கன்னா. இப்போ அவங்க விளாண்டுட்டுருக்காங்க. இந்த க்ரீன் சர்க்கிள் வர்றது வந்து யார் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத இதில் காட்டும். இது மேலே செகண்ட்ஸ் ஓடும். சப்போஸ் உங்கள் செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேம் வந்துருச்சு. இதில் நமக்கு இப்போ கே தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது விளாடலாமா அப்படின்னு பார்த்துட்டு சரி விளாடுவோம் உள்ளே போய் பார்க்கலாம். 3 வந்துருக்கு. ஸோ 3 எடுத்து இப்படி வச்சுட்டு கே தேவையில்ல, பெரிய நம்பர் கே எடுத்து வெளியே போட்டுடலாம். அவர் விளாண்டுட்டுருக்காரு. கிட்டு அவரும் ட்ராப் ஸ்டாப்பில் 2-3 பேர் தான் கேமில் இருக்கோம். கியூ போட்டிருக்காங்க. எடுத்துக்கலாமா வேணாம், உள்ளே போய் பார்க்கலாம். 8 வந்திருக்கு. சரி 8 இருக்கட்டும். 6 தூக்கி போட்டுடலாம். பிகாஸ் 7 வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அது ஜோக்கர் வேறு.
ஸோ சிக்ஸை தூக்கி போட்டலாம். எதுக்கு எயிட் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது கார்டில் வந்தது தானே. இப்போ எயிட் எடுத்து ஆறு வந்திருக்கு. ஆறு எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி உள்ளே போய் பார்க்கலாம். பத்து சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாலு தூக்கி போட்டுடலாம். ஆறு வந்துருச்சு. இப்போ சிக்ஸ் ஃபைவ் செவன் நமக்கு ரம்மி சேர்ந்துருச்சு. ஸோ அதுவும் அது அரெஸ்ட் ஆகிருக்கு ரம்மி. ஸோ தேவையில்லாத பாயிண்ட்டு ஏ தூக்கி போட்டுறது நல்லது. ஜோக்கர் இதில் அரெஸ்ட் ஆகிருக்கு, அவர் ஏ எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கோ இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ தான் ரம்மியே சேர்ந்துருக்கு. இன்னொரு ஓவர் அவங்க கேமில் முடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம். அவர் பாருங்க, முட்டாள்தனமாக ஏழு எடுத்து ஜோக்கர்னு தெரியாமல் கீழே போட்டார். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ரெண்டு வந்திருக்கு. பத்தை தூக்கி ஏழு சே தூக்கி போட்டுருவோம். எதை போடுறதுன்னு தெரில. அவங்க கேமை முடிச்சிட்டாங்க. ஸோ ஷோ பண்ணும்போது ரம்மி வந்து பாயிண்டில் வராது. மொத்தம் எல்லாமே பாயிண்டில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 64 பாயிண்ட்டு. ஸோ 3 ரூபா போயிருக்கு. அப்படியே க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அதே டேபிளில் 6 பேர் வந்துடுவாங்க. ஸோ பெட்டர் இனிஷியலாக விளையாடும் போது ஒரு ரம்மி ஒரு அடிஷ்னல் சேர்ந்துச்சு, ஒரிஜினல் அடிஷ்னல் சேர்ந்துச்சுன்னா மட்டும் விளையாடுறது பெட்ரு. இல்லைன்னா ட்ராப் வச்சுட்டு போகிறது இன்னும் நல்லது. இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோக்கர் சுத்தமாக இல்லை, ஒன்று கூட இல்லை. அண்ட் ஆல்சோ இதில் மற்றதெல்லாம் டபுள்லாம் வந்திருக்கு. Q2 A2 வந்திருக்கு. பெட்டர் ட்ராப் வச்சிடுறது நல்லது. மேபி அடுத்த கேம் நல்லா வரலாம், அதனால் ட்ராப் வச்சிடலாம். நம்ம சான்ஸ் வரும்போது தான் ட்ராப் வைக்க முடியும், இல்லைன்னா கூட வைக்கலாம். இந்த கார்னரில் ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டேபிள் லீவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக வர எல்லா சான்சஸ்க்கும் அதுவே ட்ராப் வச்சுக்கும். ஸோ இப்போ நமக்கு ரம்மி சேர்ந்தாலும் இப்போ கே எடுத்தோம்னா நமக்கு ரம்மி சேரும். பட் இதில் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். ஜோக்கர் இல்லை, பெட்டர் நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். எதுக்கு இது விளையாடுறோம் அப்படின்னாலும் நம்ம தோத்தாலும் பெரிய லெவலில் நமக்கு காசு போகாது. ஸோ இதை வச்சு விளையாடுறது பாயிண்ட்ஸ் ரம்மி நல்லாயிருக்கும் விளையாட. ஸோ 7 இப்போ ஜோக்கரு,
இப்போது கேம் நல்ல கேம் கேம் வந்திருக்கு, சான்சஸ் நிறையா இருக்கு. இந்த 3-2-6K தான் தேவையில்லாத கார்டு, அதிலே அவங்க 8 போட்டிருக்காங்க. ஸோ 8 எடுத்துக்கலாம், 8 எடுத்தீங்க கஷ்டம் அப்படின்னா தேவையில்லாத கே கூட அங்கே சேரும். ஸோ 6 போட்டுடலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கூட குறைக்கலாம், இங்கே ஒரிஜினல் ரம்மியே சேர்ந்துருச்சு 8, 9, 10. ஸோ இதில் இருக்க ஜோக்கரை எடுத்து கூட இங்கே நமக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். ஸோ பெட்டர் கேமை பார்த்துட்டு அப்புறமா நம்ம அதை பண்ணுவோம். அப்புறம் விளையாடாமல் எங்கேயும் போயிட்டா இருக்கோம்ல, செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் யாராவது போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு டைம் எடுக்கும். அவர் விளையாடவே இல்லை போல. ஸோ அதே ஓப்பன் அடுத்த ஆளுக்கு போயிடும். அவர் விளையாண்டாரு, ஒரு 6 போட்டிருக்காங்க. 6 நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ள போகலாம். ஜே சூப்பர், ஜே அதில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 2 போடலாம். இந்த 3 QKK இது 3 சான்சஸ் வரும், 2 நமக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதை தூக்கி வெளியே போட்டுட்டேன். பாருங்க அவரோட செகண்ட்ஸ் 20 தான் கவுண்ட் ஆகுது. அவர் போயிட்டாரு, ஃபர்ஸ்ட் 1 மினிட் டைம் கொடுத்துச்சு, இப்போ 25 செகண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி 3 டைம்ஸ் விளையாடவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். ஏ வந்திருக்கு நமக்கு, ஸோ டேபிளில் உள்ளே போகலாம். 9 நெசசரி கவர், ஸோ தூக்கி வெளியே போட்டுருவோம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பாயிண்ட்டு, +10 +9 19 19 +8 7 7 27 நம்ம பாயிண்ட். இப்போது ஸோ அவர் ஆஃப்லைன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா அதுவே ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ 6 போட்டிருக்காங்க, 6 நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ளே போகலாம். 3 வந்திருக்கு, குறைக்கிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது எப்படியும். சரி, கே தூக்கி போட்டேன். இன்னும் நமக்கு பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ
ஆயிடுச்சு. ஃபைல் போட்டிருக்காங்க, தேவையில்லை, உள்ளே போகிறோம். இந்த கியூ வந்துருச்சு, கேம் முடிஞ்சுது. 3 எடுத்து இந்த ட்ராக் ஹியர் டு ஃபினிஷ் அதில் வச்சு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபினிஷ் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி கூட அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ டிக்ளேர் கொடுத்துறது நல்லது. ஸோ ஹியர் டிப்ஸ் டு டிக்ளேர்னு இருக்குது. நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பெட்டர் சான்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது காட்டும். இந்த மேட்ச் நம்ம 6-88 தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் மற்ற பிளேயர்ஸோட பாயிண்ட்ஸ், 72-10-40. கீழ் நெக்ஸ்ட் மேட்சஸ்க்கு செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு, விளாட்றதுனா விளாடலாம், அப்படி இல்லைன்னா இதை கொடுத்து லீவ் த டேபிள் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறது பெட்டர். ஓகே. Thank you.